ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சா? ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த டைமும் ரொம்பவே பிஸியாக போச்சு. ஒரு மூணு நாள் ஸோ வீடியோலாம் எடுத்து என்னால் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போட முடியுது. ஸோ இந்த டைம் எங்களுக்கு தீபாவளி இல்லை, பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீட்டில் பசங்க சாப்பிட அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ரொம்ப நேரம் நின்று செய்ய முடியாதுன்னு பால்கனிக்கு இவங்கக்கிட்ட கெஞ்சி அடுப்பை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ பலகார வேலையெல்லாம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே யூஸ்வலாக நம்ம வந்து வீட்டில் இப்போல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ்கே எனக்கு ஏதாவது ஸ்வீட்டு அது மாதிரி செய்யணும், வீட்டில் பசங்க நானும் சாப்பிடுவேன் ரொம்ப. ஸோ தீபாவளினா கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான், ஜஸ்ட் ஷேரிங்க. நாங்கள் ஹாயாக பால்கனியில் இந்த தடவை அடுப்பு கூட்டிட்டு தர சொல்லி கெஞ்சி இங்கே கொண்டு வந்து தந்தாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு பலகாரம் போட முடியாது இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அப்படி பால்கனியில் சீரியல் லைட்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட் ஐட்டம் வந்து லட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அது ஒரு 2 பேட்ச் போட்டு முடிச்சாச்சு. பசங்களும் வீட்டில் சாப்பிடுவாங்கல்ல, யாழ் பிரணவ் பிரணவும் லட்டு சாப்பிடுவாங்க, லட்டு பாய். அதனால் நான் இந்த வருஷம் வந்து லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன், இல்லாட்டி வருஷம் 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைம் தீபாவளி இல்லை, அதனால் ஸோ யூஸ்வலாக எப்போவுமே நிறைய ஸ்வீட்ஸ் செய்வேன், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக செஞ்சிட்டேன், லட்டுவும் முறுக்கு, அதுக்கப்புறம் அசோக் அல்வா, அவ்வளோதான் செஞ்சேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து அமாவாசை வேல வேற. ஸோ அமாவாசை சமையல் ஒரு பக்கம் நடந்துருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இச்சம் சொச்சம் இந்த வேலையெல்லாம் நடந்துருக்கு. இங்கேயும் சமைக்கிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கா, அதனால இன்டர் முடிகிற வரை இங்கேருந்து நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக பலகாரம்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு பேட்சாக செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசு புதுசாக செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நேற்று வரைக்குமே பலகார வேலை இருந்துச்சு, அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன தான் வந்து ஹஸ்பண்ட் வேணாம் கொஞ்சமாக செய்யின்னு சொன்னாலும் அங்கே அடுப்புக்கிட்ட உட்கார நம்மளுக்கு இந்த மாவு இருக்குது, இதை வச்சு வேறு எதாவது செய்யுமான்ட்டு அப்படியே தோணிகிட்டே இருக்கும். ஒரு அழுப்பு இல்லாமல் எனக்கு செய்ய தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னை செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஃபுல் டயர்டோடு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக பேசிட்டு ஒரு அந்த இதை ஸ்நாக்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் அண்ட் ஹாப்பினஸ்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ போஸ்டர்ஸ்லாம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த சாரீ நான் ஆல்ரெடி ஒரு டைம் கட்டியிருந்தேன், பட்டு அதுக்கு இன்னும் ப்ளவுஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதவே திரும்ப கட்டியாச்சு. ஸோ பசங்களுக்கும் அண்ணி வாங்கி தந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, எல்லாருமே பண்ணோம், மெயினாக நான் பண்ணேன். நானும் பிரணவும் இந்த டைம் ஒரே கலர் ப்ளூ கலர் போட்டிருந்தோம், அப்போ பார்க்கல கவனிக்கலை நாங்கள், அப்புறமா தான் பார்த்தோம். இந்த ஃபுல் ஃப்ராக் வந்து லுலுவில் ஆஃபர் ப்ரைஸ் 2K வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஆல்ரெடி போட்டது, துப்பட்டா மட்டும்தான் புதுசு. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், நம்ம ஏரியாவில் இப்படி இருக்க வேறு ஏரியா கிளம்புவோன்னு.
ஸோ இந்த டைம் தீபாவளிக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வர சொன்னாங்க. ஏன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக நிறைய தமிழ் ஃபேமிலி தான். ஸோ எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு எங்களுக்கு இல்லை தீபாவளி. பட் தம்பி ஃபேமிலிக்கு வந்து அவங்களுக்கு தீபாவளி இருக்குது. ஸோ பாப்பா அப்புறம் பிரணவ் யாழினியெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் அவங்க ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே நிறையா தமிழ் ஃபேமிலியெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. பசங்கள்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு ஸோ நாங்களும் கொஞ்சம் கிராக்கர்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த தடவை கிராக்கர்ஸ் எல்லாமே ரேட்டெல்லாம் ஜாஸ்தி தான். கொஞ்சமாக பசங்களுக்காக எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க. பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஆமா இது நல்ல விளையாடு. ஏ மாஸ்க் கிளியரா இருக்கு. அங்கே யாரு போட்டா அது கொஞ்சம் லேட்டா தானே நான் வருவோம். அது அடிச்சுதான் ஆகணுமா? அத இது வந்து கையில போகுது நவரு. சர்ஜி உரமா போடு. அது மட்டும் வருது.
நம்ம ஊர்ல போய் நல்ல வெப்பம் சார் தங்க பாரு நானே அங்க பக்கத்து போய் நின்னுலயா ஆமா கா தந்து ரிஷிகா பாப்பாக்கு இந்த பட்டப்பாவோட சட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குஷி ஆயிட்டாங்க அழகா இருக்கா அழகா இருக்கா பிடிச்சிருக்கா